இஸ்லாம் என்பது போதைய அடிப்படையை வகுத்ததாக பார்க்க அல்லாஹ்வுடைய நமக்கு வழங்கியிருக்க. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் உள்ள ஒரு மார்க்கம். படைத்தவனாய் யாரு, அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறை என்ன என்பதை பற்றி ஒரு மூமின் வந்து புரிந்து வாழணும். அல்லாஹை பற்றி எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, தெரிய ஆசைப்படுறோமோ, அப்பதான் அவன் மீது நமக்கு ஆசையும் அச்சமும் இருக்கும். அதை தெரியாத வரைக்கும் அல்லாஹ் மீது நமக்கு பயம் வராது. அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, ஆற்றல் என்ன தெரியாதவர்களுக்கு அல்லாஹ் மீது பயம் ஏற்படாது. அப்ப அதனாலதான் அல்லாஹ் ரப்பல்லாலுமே தான் யார் என்பதை திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டும். அல்லாஹ் நான் யார், எப்படிப்பட்டவன், அவனுடைய குணங்கள் என்னவா இருக்கு, அவனுடைய தன்மைகள் என்னவா இருக்கு, அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு முறைகள் என்னன்றதை அல்லாஹ் நமக்கு நபி மூலமா சொல்றோம். இப்ப நம்ம வந்து அல்லாஹ் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். லாயிலாயில் எல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் நீங்க கலிமா சொல்லியிருக்கீங்க. அந்த கலிமாவுக்கெல்லாம் நம்ம நடக்கிறோமா, முஸ்லீமாகி நாம சொன்ன கலிமாக்கேற்ற மாதிரி நடக்கிறோம்ங்கிட்ட நடக்கிறது இல்லை. அந்த கலிமாலேயே எல்லாமே அடங்கியிருக்கு. நம்ம சிந்திக்கிறது இல்லை. லாயிலாக இல்லா அல்லாவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை. இந்த கலிமாவை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த கலிமாவை புரியாம, அந்த கலிமாவுடைய அர்த்தத்தை விளங்காம, அல்லாவை வணங்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு பொருள்களுக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் எதை வைக்கிறாங்க, இன்னைக்கு கல்லை வைத்து வணங்குறாங்க. அல்லாவுக்கு நகரா கொண்டு போய் இதுதான் எங்க கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, சமாதியை எழுப்பி கொண்டு தர்காக்களை கட்டி கொண்டு அதை போய் வணங்குற காட்சியை பார்க்கணும். இன்னொரு சிலர் மனிதனையே கடவுளாக்கி நீங்க தான் கடவுளுடைய புத்திரர் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல பேர் நீங்க தான் கடவுளுடைய அவதாரம். இப்படி எல்லாம் கடவுளுக்கு பல முகங்களை கற்பித்து கடவுளை கூறு போட்டு அவங்களை பிரித்து அவங்கவுங்க மனசுக்கு இஷ்டப்பட்டதை வணங்குறதுனால அவங்களுடைய இஷ்ட தேவதையாக விருப்பப்பட்டதை வணங்குறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்றதற்காகத்தான் அல்லாஹ் உலக மக்களையே படைத்தான். வமா கலத்துல் ஜின்னவல் இன்ஸா இல்லா லியாபத், திருமறை குர்ஆன் எல்லாம் சொல்றான். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் தன்னை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நாம் படைத்தோம். ஆனா மனித இனமும் ஜின்னமும் எல்லாருமே அல்லாஹ் வணங்குறது இல்லை. அப்படி வணங்கக்கூடியவர்களைத்தான் முஸ்லிம்கள் என்று நினைச்ச சீரியஸ்தான் பறைசாற்றுகிறது. அப்ப நாமையாச்சும் அல்லாஹ் முழுமையா வணங்குறோமான்னு கேட்டா அல்லாஹ் வணங்குறது இல்லை. நமக்கு மத்தியில என்ன கலாச்சாரம் உருவாயிருச்சுன்னா, சமாதிகளை வணங்குற கலாச்சாரம் நமக்கு உருவாயிருச்சு. தர்காக்கு போறது, அங்க இறந்து போன இடத்துல போய் உதவி கேட்கறது, அவங்க இடத்துல பாவம் கொண்டு போய் கேட்கறது, அவங்கள நினைச்சு அழுகிறது, அவங்கள மேல உருகிறது, இப்படி அந்த இறந்தவர்கள் மீது காட்டக்கூடிய கரிசனமும் பயத்தையும் பக்குவத்தையும் அடுத்து அல்லாஹ் மீது காட்டுறது கிடையாது. வேணும் இதெல்லாம் வந்து சேத்தா நம்ம பாதம் மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், என்ன நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த மாதிரி அசத்தியமான வழியில இருந்து சத்தியத்துக்கு வரணும். இப்ப ஜி வந்து அந்த மாதிரி ஒரு கொள்கையில இல்லைன்னு அந்த பாதுகாக்கணும். தர்காக்கு போற கொள்கையில அது அசத்தியம்னு வழங்கிருக்கீங்க. அப்ப நாமளும் வழங்கி இருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம சமூகத்து மத்தியிலே இந்த குழப்பமான கொள்கை இருக்குது, சேத்தாவுடைய இந்த வழிகாட்டுதல் இருக்குது. எது இந்த தர்காக்கு போறாங்க அல்லாவுக்கு இணை வைக்கிற காய் இருக்கு. இதை நாமெல்லாம் சேர்ந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்ம இப்ப நம்ம வீடுகள்ல அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது எல்லா வீடுகளும் இருக்குது. நம்ம அல்லாவை நம்ப வேண்டிய இடத்துல அல்லாவுக்கு இணை வைக்கிறோம். இந்த பல ரூபங்களை இணை வைக்கிறோம். சில பேர் தர்காக்கு போய் வாங்க மாட்டாலும் சில தேங்காட்டில் வீட்டு வாசலில் கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கிறாங்க. சிவப்பு கையில கையில கட்டுறாங்க, தாயிட்ட கட்டுறாங்க, தகுல வீட்டில் மாட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் செய்யறேன்னா, இதெல்லாம் பரக்கத்து அப்படின்றாங்க. இது பரக்கத்து கிடையாது, இதெல்லாம் ஷிர்க்கு. அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு போய் ஒரு தகடு மேலேயோ, ஒரு தாயத்து மேலேயோ, ஒரு கயிறு மேலேயோ வச்சுக்கணும். இதுதான் எங்களை பாதுகாக்கிறது. நான் நவீன நாயன் சொல்லாத சொன்னாங்க, அல்லக தமிழ் மதன் பக்கத்து ஆஷா இருக்காரு, யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ நல்லா யோசிச்சு, அல்லாவுக்கு சமமானதான் இந்த கயிறு, அல்லாவுடைய வல்லமை பெற்றதான் இந்த தகடு, அல்லாவுடைய அதிகாரமைக்கு தான் இந்த தேங்காய். இதெல்லாம் வந்து அல்லா நம்ம உணவு பண்ணி கொடுத்த போது இதை கொண்டு போய் அல்லாவுக்கு நகரா வச்சு நம்ம என்ன செய்யறோம், ஷிர்க் வைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கவிதைக்கு தெரியுது தப்புன்னு தெரிஞ்சா கூட நம்ம பழக்கத்தின் அடிப்படையில கலாச்சார சீரழிவின் காரணமாக புரியாம கொள்ளாம இதையெல்லாம் நம்ம வந்து கடவுளா நினைச்சு வணங்குற ஒரு தவறான அணுகுமுறை மக்கள்கிட்ட இருக்கிறதுனால இதை
என்று நம்ம சொல்ற இடத்துல இருக்கிறதுனால நாம அந்த தப்பை செய்யவும் கூடாது. அதை தப்புன்னு சொல்லிட்டே இருக்கணும் மக்களுக்கு. அந்த நல்ல பணியை தான் இந்த ஜமாத் அல்லாஹ் அப்படிங்கிற ஒண்ணு இந்த தமிழ்நாடு எடுத்து பறிச்சாரு. ஜமாத் இந்த பகுதியில தொடர்ச்சியாக நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், செய்யக்கூடாது. அல்லாவிடத்துல இந்த மாதிரி யாரு சீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களை கொண்டு போய் அந்த நரகத்துல தள்ளிடும் அப்படின்னு அல்லாஹ் திருமுறையில சொல்றதுனால நம்ம மக்களை ஒவ்வொரு வீடா சந்திச்சு ஷிர்க்கு சம்பந்தமாக, பிதாக சம்பந்தமாக, மூட பழக்கவழக்கங்களை சம்பந்தமாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த அறிவு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குது, நீங்களும் அதை எல்லாமே நீங்கள் அதை வீடு அதுவே நம்பிக்கை வைக்கிறது எந்த பிரயோகமே இல்லை. அது சாதாரண பொருட்கள் தான். அதை நீங்கள் கல்வி வீசி அல்லாவுக்காண்டி என்ன செய்யணும், நீங்கள் அவன் மீது முழு தவக்கல் வைக்கணும். எங்கள் இடத்துல நல்ல பணிகள் நீங்களும் எங்களோட உங்களோட நடந்து நாமும் அந்த மக்களை திருத்த பொறுப்பை எடுத்துருக்கணும். நீங்களும் என்னோட பங்களிப்பு செய்யணும். உங்க வீடுகள் சிவப்பு பலமான உங்க வீடுகள் கலைப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் காலங்களை பின்பற்ற நீங்க கலந்து இங்க பாய்ச்சு.